ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, பைத்தானோட பேசிக்ஸ் வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ பேசிக்காக நம்ம பைத்தானா என்ன, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் அதோட பேசிக்ஸு, அப்புறம் ஒரு கமெண்ட்ரி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பைத்தானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் வந்து ஒரு ஹை லெவல் ஜென்ரல் ப்ளஸ் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது அது ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ஸு. இது வந்து ஜென்ரல் பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம சின்ன சின்ன கோட்லாம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் தான் இந்த பைத்தான் ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஃபுல்லாக எதில் ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்பிரட்டர் இன்டர்பிரட்டருக்கும் கம்பைலருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைலர் வந்து ஃபுல் ப்ரோக்ராமே ஒர்க்காக பார்த்துட்டு அதை நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிடும். சப்போஸ் இன்டர்பிரட்டராக இருந்தது அப்படின்னாக்கா ஒவ்வொரு லைனாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும், எரர் வந்ததுனா மட்டும்தான் அந்த கோட் வந்து நிற்கும். ஸோ இதுதான் நார்மலாக இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்கிற இன்டர்பிரட்டருக்கும் கம்பைலருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கம்பைலர் விசஸ் இன்டர்பிரட்டர்னு, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது எதுக்கு மேஜராக பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ரொம்பவுமே பாப்புலரான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை வெப் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணலாம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணலாம், மேத்தமெட்டிக்ஸில் யூஸ் பண்ணலாம், ஏதாவது டேட்டா அனாலிசிஸ் அதாவது டேட்டா சயின்ஸில் எல்லாத்துலேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அப்புறம் சிஸ்டம் ஸ்கிரிப்டிங்கில் ஒன்று யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் நிறைய விஷயத்தில் எக்கச்சக்க விஷயத்தில் வந்து பைத்தானை யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு பைத்தான் ஃபைலை யூஸ் பண்ணி பைத்தான் கோடை யூஸ் பண்ணி உங்கள் ஃபைல்ஸ் காப்பி பண்ணுறது முதற்கொண்டு, அதாவது நம்ம நார்மலாக சிஎம்டியில் ஏதாவது ஸ்கிரிப்ட் கொடுக்குற மாதிரி பைத்தான் மூலியமாகவும் ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறது, இன்னொரு லொக்கேஷனுக்கு மாற்றுறது, அந்த மாதிரி விஷயத்தை பண்ணலாம். பிக்சர்ஸ் ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் பைத்தானில் கேமரா வச்சு ஹேண்டில் பண்ணுறது, ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஹேண்டில் பண்ணுற விஷயம் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பற்றி நான் பார்ப்போம் வீடியோவில். இப்போது பைத்தானால் நம்மளால் இதுவரைக்கும் இது இந்த கடைசி 5 வருஷத்தில் நம்ம பண்ணிட்டு இருந்த விஷயம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணோம் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் சாஃப்ட்வேர் ஒர்க் ஃப்ளோஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஃபைல்ஸ் மாடிஃபை பண்ணுறது. ஏன்னா நம்ம ஃபைல்ஸ் மாடிஃபை பண்ணுறது சொன்னப்போ அந்த சிஎம்டி மூலிமா எப்படி பண்ணுறோமோ, இல்லைனா ஜிஓஐ மூலிமா எப்படி ரைட் கிளிக் பண்ணி காப்பி பேஸ்ட்ல பண்ணுறோமோ, அதே மாதிரி பைத்தான் மூலியமாகவும் டெம்பரரியாக காப்பி பண்ணுற இதெல்லாம் உண்டு. டெம்பரரி ஃபைலில் காப்பி பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரியும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் பிக் டேட்டாவை காம்ப்ளெக்ஸ் பிக் டேட்டா, அப்புறம் காம்ப்ளெக்ஸான டேட்டா வந்து நம்மளால் பார்க்க முடியாத விஷயத்தை, அதாவது ஒரு 1 lakh rows வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஒரு டேட்டா இருக்குன்னா அது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறதுக்கும் பைத்தான் யூஸ் பண்ணிக்கலாம், டக்குன்னு ஈஸியாக வேலையை முடிச்சு கொடுத்துரும். அந்த மாதிரி விஷயத்தையும் யூஸ் பண்ணலாம். இதையும் தாண்டி நிறைய விஷயத்தில் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குது இப்போதைக்கு பைத்தான். ஸோ எதனால் பைத்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேள்விக்கு சிம்பிளான ஒரு பதில் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் உங்களுக்கு புரியாது. அது எப்படி சொல்லலாம்னா, நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கும், உள்ளே போன உடனே உங்களுக்கு அந்த வார்த்தையெல்லாம் புரியாது, அந்த கீவேர்ட்ஸ் புரியாது, என்னென்னமோ போட்டு வச்சுருப்பாங்க, திடீர்னு கிளாஸ் இருப்பாங்க, கிளாஸ் இதுலேயும் உண்டு, ஆனால் ரீடபிள் ஃபார்மில் இருக்கும், உங்களால் வாசித்தா ஓரளவுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி ஃபார்மெட்டில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எந்த பிளாட்ஃபார்ம்லையும் ரன் பண்ணலாம், விண்டோஸில் ரன் பண்ணலாம், லினக்ஸில் ரன் பண்ணலாம், ராஸ்பெரி பைல ரன் பண்ணலாம், மேக்கில் ரன் பண்ணலாம். ஸோ இது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது, எந்த பிளாட்ஃபார்ம்லனாலும் ரன் பண்ணலாம், அதனால் இதை யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ என்னோட விண்டோஸில் கோட் போட்டோம்னா இதே கூட நான் மேக் ஓஎஸ் இல்லைனா மேக் புக்கில் எதாவது போடணும் அப்படின்னாக்கா நான் அங்கேயே போட்டுக்கலாம், இல்லைனா லினக்ஸ் சொன்னோமா அதே கூட லினக்ஸில் போட்டால் ரன் ஆயிரும், ராஸ்பெரி பையா அதே கூட ராஸ்பெரி பையில் போட்டால் ரன் ஆயிரும். அதனால என்ன மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க, சேர்த்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்னதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தலாம். இப்போ நார்மலாக எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே பேசிக்காக நம்ம பண்ணுற மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்துக்கிட்டாலே ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் தான் நம்ம ஃபஸ்ட்டு ரன் பண்ணி பார்ப்போம். அந்த ப்ரோக்ராம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பைத்தான் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டே நான் சொன்னேன், எதனால் பைத்தான் யூஸ் பண்ணுறது வந்து ரீடபிளாக இருக்குது, சின்ன லைனில் முடிச்சிடலாம். இப்போ மித்த லாங்குவேஜஸில் 5 லைன் இருக்குன்னா இதில் ஒரு லைனில் முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்களேன், இப்போ இங்கே இருக்கிற இந்த கோடு வந்து ஃபுல்லாக வந்து சியோட கோட். ஓகேங்களா? இந்த ஆஷ் இன்க்ளூட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆஷ் வந்து ஒரு மாடியூலை கால் பண்ணுறதுனால, அது ஒரு மாடியூலை இன்க்ளூட் பண்ணுறதுனால ஆஷ் யூஸ் பண்ணுவாங்க சியில், அதனால் இது கமெண்ட் ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 லைன் கிட்ட இருக்குது. இந்த பேரண்டசிஸ் அதாவது இந்த ஒரு மொத்த ஃபங்க்ஷனையுமே முடிக்கிறதுக்கு கடைசியில் ஒரு பேரண்டசிஸ் போடுவாங்க, அதோட சேர்த்து அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 6 லைன் வச்சுக்கோங்களேன். இது மொத்தத்தையும் பண்ணுற ஒரே வேலையை நம்ம இதே பைத்தானில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, நம்ம இதுக்குள்ளே கொடுக்குற எந்த ஒரு விஷயத்தையுமே அதை வந்து வெளியே பிரிண்ட் பண்ணிடும். அதில் போட்டு இப்போ நமக்கு வந்து ஹலோ வேர்ல்டு நார்மலாக பிரிண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ வேர்ல்டு. இப்போ பிரிண்ட் போட்டு ஹலோ வேர்ல்டு போட்டு ஒரே லைன். ஓகேங்களா? இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நார்மலாக சீல பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து 5 லைன் போட்டு பிரிண்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட அவுட்புட்டு, ஹலோ வேர்ல்டு அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி ரன் ஆகுது? பேசிக்காக பிரிண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஒரு கோட்ஸ்னே வச்சுக்கோங்களேன், பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் எது இருக்குதோ அதை வந்து ஒரு விஷயமாக வாங்கிக்கிட்டு பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்களோ அதை செஞ்சு காமிச்சிடும். அதாவது பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன இருக்குது, இப்போ வெளியே அவுட்புட் காமிங்க அப்படின்னு இருக்குது, எதை அவுட்புட் காமிக்கணும், இந்த பேரந்தசிஸ்க்குள்ளே இருக்கிறத. ஸோ பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் கூப்பிட்டோம்னா இந்த பேரந்தசிஸ்க்குள்ளே இருக்கிறத அவுட்புட்டாக வெளியே காமிச்சிருது. இதுதான் பேசிக்காக பைத்தான் உள்ள ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. இப்போ நான் ஒரு நாலஞ்சு லைன் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வந்து ஹலோ வேர்ல்டு ஹலோ வேர்ல்டுன்னு போடுறேன். ஸோ இது வந்து ஹலோ வேர்ல்டு வந்து ஒன்னுன்னு வச்சுக்கிறேன், இதை வந்து ஹலோ வேர்ல்டு டூ டூன்னு வச்சுக்கிறேன், இதை வந்து ஹலோ வேர்ல்டு த்ரீ 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 டூ டூ டூனு வச்சுக்கிறேன். சரிங்களா, இதில் வேணாம் இது த்ரீ த்ரீ த்ரீனு மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை ரன் பண்ணும்போது மொத்தம் வந்து மூணு ஹலோ வேர்ல்டு இருக்குது ஃபங்க்ஷன், அந்த மூணு ஃபங்க்ஷனுமே எனக்கு பிரிண்ட் ஆகுது. சப்போஸ் இதை நான் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னாக்கா எனக்கு ஃபஸ்ட்டு இதை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும், மீதி வந்து தேவையில்லை அப்படின்னு நினச்சோம், இதை வந்து கோடாக கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த கோடுக்கு முன்னாடி ஹேஷ்டேக் போட்டுருக்கு. ஹேஷ்டேக் போட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு கமெண்ட் ஆயிரும், அதாவது ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட், அவ்வளோ பெரிய கோடுக்குள்ள ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் இருக்குது, இதை வந்து நீ கோடோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்பிரேட்டர் நம்ம சொல்கிற மாதிரி. ஸோ அதை கோடோட கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஹேஷ்டேக் இல்லாமல் என்னென்ன லைன்லாம் இருக்கோ அதெல்லாமே கோடோட சேர்ந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஹேஷ் போட்டு கமெண்ட்ஸாக மாற்றினதுனால இந்த மேலே இருக்கிற இந்த ஒரு ஃபஸ்ட்டு பிரிண்ட் மட்டும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள் அவுட்புட் எடுக்கிறோம், இங்கே பார்த்தீங்களா ஹலோ வேர்ல்டு ஒன் அப்படின்ற இது மட்டும் வந்திருக்கு. இதே இது நான் இப்போ பாருங்கள் டூ 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 இருக்கட்டும், த்ரீ 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 மட்டும் எடுத்து விட்டுட்டு திரும்ப ஒருக்கா பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இது ஒன்று பிரிண்ட் ஆகும், அப்புறம் தேர்டு பொசிஷனில் இருக்கிற செகண்ட் வந்து ஒமிட் ஆகும், ஏன்னா செகண்டில் இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கமெண்ட்டாக மாற்றிட்டோம். ஸோ அதனால் தேர்டில் இருக்கிறது மட்டும் வரும். ஸோ இப்படி தான் கமெண்ட்ஸும் பண்ணுவோம். ஸோ இதுக்கடுத்து வந்து வேரியபிள்ஸ் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஒரு பேசிக்ஸ் வரும். ஸோ இந்த ஐடி நான் இப்போ எதில் கோட் பண்ணிட்டுருக்கேன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடில் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஐடியை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், பைத்தான் எப்படி இதில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், கிளியராக விளாவரியாக சொல்லியிருப்போம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், விஷுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதில் எப்படி இன்டர்பிரட்டர் இன்ஸ்டால் பண்ணுறது, எல்லா விஷயத்துமே கோடு ரன் பண்ணுறது முதற்கொண்டு விஷுவல் ஸ்டுடியோ எப்படி ஷார்ட்கட்டில் கோடு இருக்கிற ஃபைல்லேருந்து டேரக்டரிலேருந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ மறக்காம அந்த வீடியோ பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேரியபிள்ஸ் அதுக்கடுத்த டாபிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் லேர்னிங்.